Hi friends, welcome to Pranav Samayal. Pranav Samayal channel first time paakringa, marakama subscribe panikunga. Vaanga iniki enna samaikka porom paakalam. Iniki vandu oru superana side dish dhaan paaka porom. Idu vandu non veg guruma taste la irukkakoodiya oru veg guruma dhaan seiyaporom. Indha veg guruma vandu idli, chapati, idiyappam, aapathukku ellame vandu super combination ah irukum. Vaanga eppadi pannalam paathiralam. First theviyana porul enna enna na வெங்காயம் எடுத்துர்க்கேன் வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கங்க ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் ஒரு அஞ்சு ஆறு பீன்ஸ் பச்சை மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு கால் மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எண்ணெய் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது வந்து தாராளமா ஒரு அஞ்சு பேர் சாப்பிடுற அளவுக்கு வந்து நான் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு இதோட கம்மியா வேணாலும் நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதிகமா வேணாலும் நீங்க இதிலே கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் இது வந்து நம்ம குக்கர்ல செஞ்சிக்கலாம் குக்கர் வச்சிருக்கேன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் எதையுமே வந்து நம்ம தாளிக்க வேண்டாம் லாஸ்டா வந்து தாளிச்சா போதும் எதையுமே வந்து நம்ம வதக்கவே வேண்டாம் தாளிப்பு எல்லாமே லாஸ்ட் தான் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு நாம வந்து விசில் வச்சு எடுக்க போறோம் இது ரொம்பவே சீக்கிரமா 10 मिनिट्सல முடிஞ்சிரும் காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டீங்கனா ஒரு 10 मिनिट्सல முடிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் சேர்த்துக்கறேன் தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் நீங்க வந்து இதல காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் காய் எல்லாமே போட்டுட்டேன் இப்ப மசாலா தூள் எல்லாமே போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவையான அளவு லைட்டா வந்து வதக்கிட்டேன் காயெல்லாம் முழுகற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிரலாம் ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு வேக வைக்கலாம் காய்க்கு முழுகற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சிக்கிறேன் வேகற நேரத்துல கால் மூடி தேங்காவையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அஞ்சு முந்திரியை வச்சு அரைச்சுக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நல்லாவே வந்து காய் எல்லாமே வெந்து வந்திருச்சு லைட்டா வந்து மசிச்சு விட்டுக்கங்க இப்போ தாளிப்பு எல்லாமே செஞ்சுக்கலாம் வாணல்ல தாளிப்பு சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் பிரிஞ்சி இலை 4 கிராம்பு 1 ஏலக்காய் ஒரு சின்ன பீஸ் பட்டை பெருஞ்சீரகம் பூண்டு வந்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துங்க வேக வச்சு வச்சிருந்த காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் நல்ல கொதி வந்ததும் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு
இந்த குருமாவை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.